குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஏபிபி கிளாஸ் டு பி கண்டக்டட் பை டிஎன்பிஎஸ்சி, அதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் மைனர் ஆக்ட்ஸ், அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் மைனர் ஆக்ட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆக்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் இஃப் டைம் பெர்மிட்ஸ். சரியா, என்ன ரெண்டு ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஆக்ட் இஸ் வித் ரிகார்ட் டு த தமிழ்நாடு கிட்னிஸ் ஆத்தாரிட்டி ஃபார் யூஸ் ஆஃப் தெராபியூட்டிக் பர்பஸஸ் ஆக்ட் 1987. சரியா, ஸோ இந்த ஆக்ட் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்த நபரின் சிறுநீரகத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், யார் கொடுக்கலாம், எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட், தமிழ்நாடு கிட்னிஸ் அத்தாரிட்டி ஃபார் யூஸ் ஆஃப் தெராபியூட்டிக் பர்பஸஸ் ஆக்ட் 1987. சரியா, 21st July 1987 நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம், சின்ன ஆக்ட் தான். அதுக்கப்புறமா இஃப் டைம் பெர்மிட்ஸ் தென் வில் டிஸ்கஸ் தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. ஸோ ரெண்டுமே 97 ஆக்ட் தான். ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு யூஸ் ஆஃப் கிட்னி, அத்தாரிட்டேட்டிவ் யூஸ் ஆஃப் கிட்னி, அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் இஸ் வித் ரிகார்ட் டு தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. ஸோ these two are the acts that we are going to discuss. First we will discuss Tamil Nadu Kidney Authority for Use of Therapeutic Purposes Act 1987. As the name itself suggests, this act is exclusively with regard to use of kidneys. Yeah, உடம்பில் எத்தனையோ பாகங்கள் இருக்கு, அந்த பாகங்களை பற்றியோ அல்ல அந்த பாகங்களை தானம் செய்யக்கூடிய வகைகளை பற்றியோ இந்த ஆக்டில் நம்ம என்ன பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல. வி ஆர் ஒன்லி டிஸ்கஸிங் வித் ரிகார்ட் டு கிட்னிஸ். சரியா, ஸோ முதல்ல வந்து இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21st July 1987. தட் வாஸ் த டே ஆன் விச் யூ கெட் த அசன்ட் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. 21st July 1987 நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம். இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன் ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் த யூஸ் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் டிசீஸ்டு பர்சன்ஸ் ஃபார் தெராபியூட்டிக் பர்பஸஸ் அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் வித் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது அதான், ஒரு இறந்த நபர்களின் சிறுநீரகத்தை மருத்துவ ரீதியாக பயன்படுத்துவதற்கு, தெராபியூட்டிக் அல்லது குணப்படுத்துவதற்காக, இன்னொரு தேவைக்கு அவரை குணப்படுத்துவதற்காக, இந்த பயன்படுத்தப்படுவதற்காக மற்றும் அது தொடர்பான பல விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த ஆக்ட், தமிழ்நாடு கிட்னிஸ் அத்தாரிட்டி ஃபார் யூஸ் ஆஃப் தெராபியூட்டிக் பர்பஸஸ் ஆக்ட் 1987, ஆக்ட் நம்பர் 33 ஆஃப் 1987. சரியா, 21st July 1987 நடைமுறைக்கு வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் செக்ஷன் 1 இஸ் வித் ரிகார்ட் டு ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸ்டென்ட் வந்து கமன்ஸ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக இப்போ தான் சொன்னேன், என்னைக்கு வந்து நடைமுறை பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் டைட்டில், இந்த ஆக்ட் எப்படி கூப்பிடப்படும், அது மாதிரி தட் கமன்ஸ்மெண்ட் செக்ஷன் 1 Clause 2, இட் எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சரியா, தென் டெஃபினேஷன், வில் மூவ் ஆன் டு டெஃபினேஷன் செக்ஷன். செக்ஷன் 2 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி, டோட்டலி தெர் ஆர் 3 டெஃபினேஷன்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 டெஃபினேஷன்ஸ், இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் த கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ். அதாவது நார்மலாக என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிளாஸ் ஏ இஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 2 கிளாஸ் ஏ, டிஃபென்ஸ் கவர்மெண்ட். இந்த ஆக்டில் எங்கெல்லாம் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கோ, தட் மீன்ஸ் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா, கவர்மெண்ட் மீன்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட், அதுதான் 2 Clause A. தென் 2 Clause B, நியர் ரிலேட்டிவ். நியர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த ஃபேமிலிங்கிற டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆக்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செட்டில்மெண்ட் டீடு பார்த்துருந்தீங்கன்னா, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட் டீடுன்னு போட்டிருப்பாங்க,
சில இதில் வெறுமனே செட்டில்மெண்ட் டீடுன்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மியாகும். 1% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேமிலி செட்டில்மெண்ட்டாக இருந்தால் அது வந்து 4% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ஃபேமிலிங்கிற அந்த டெஃபினேஷன்லேயே வரல அப்படின்னா ஈவன் தோ யூ நேம் த டீட் அஸ் செட்டில்மெண்ட் டீட் இட் வுட் பி கன்சிடர்ட் அஸ் சேல் டீட் அண்ட் யூ ஹவ் டு பி ஃபோர்ஸ்டு டு பே தட் சார்ஜஸ் ஆஃப் சேல். ஸோ சேல் டீடுக்கு எவ்வளோ நம்ம 7% ஸ்டாம்ப் டியூட்டி 4% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ அந்த கன்சிடரேஷன் அந்த கைட்லைன் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு 11%. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஒரு ப்ராப்பர்ட்டினா யூ யூஸ் டு பே 11,000 இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ அங்கே ஃபேமிலிங்கிறது வேற கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் யாரெல்லாம் இன்க்ளூஸ் இல்லை. நவ் வில் கம் ஆன் டு திஸ் செக்ஷன் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறது சாரி 2 class B நியர் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு தட் பர்சன் ஹூ இஸ் நோ மோர். ஏன்னா அவருடைய கிட்னியை தான் யூஆர் கோயிங் டு அத்தாரிட்டிவ்லி யூஸ் ஃபார் தெரப்பியூட்டிக் பர்பஸஸ். ஸோ அப்போ அந்த இறந்த நபரின் பெற்றோர் அல்லது கணவன் அல்லது மனைவி, இறந்த நபர் பெண்ணாக இருந்தால் கணவர், இறந்த நபர் ஆணாக இருந்தால் மனைவி, அப்புறம் குழந்தைகள், இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைகள்ங்கிற போது போத் இட் இன்க்ளூட் சன் ஆர் டாட்டர். இட் டஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் வெதர் எ மேரிட் டாட்டர் ஆர் அன் அன்மேரிட் டாட்டர் ஆர் அ மைனர் சன் அப்படின்லாம் சொல்லலை, சரியா? ஸோ செக்ஷன் 2 class B நியர் ரிலேட்டிவ் இன் ரிலேஷன் டு எ டிசீஸ்ட் பர்சன் மீன்ஸ் எனி பர்சன் ரிலேட்டட் டு ஹிம் ஆஸ் ஸ்பௌஸ் பேரண்ட் சன் ஆர் டாட்டர் ஸ்பௌஸ் பேரண்ட் சன் ஆர் டாட்டர். ஸோ அப்போ இந்த 4 பிரிவுக்குள் வரக்கூடியவங்களை நியர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரியா? தென் செக்ஷன் 2 class C ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 class H ஆஃப் தட் ICMR ஆக்ட், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட், அந்த 1956 ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அந்த 2 இதுலேயுமே அவங்களுடைய ரோல் வந்து பெயர் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த பதிவினை மேற்கொண்டவர்கள் பேர் தான் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அப்போ யார் வந்து ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் நெசசரிலி தட் பர்சன் ஷுட் பி அ கவர்மெண்ட் டாக்டர் ஆர் தட் பர்சன் ஷுட் பி அ சம் சர்ஜன் ஆர் சூப்பர்டென்ட் எக்ஸெட்ரா, சரியா? என்னங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 2 class C ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் மீன்ஸ் எ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஹூ பொசஸஸ் எனி ரெக்கக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் டிஃபைன்ட் in class H of section 2 of the Indian Medical Council Act 1956 and who is registered under the provisions of Tamil Nadu Medical Registration Act 1914. So first we should possess the qualification prescribed under that Indian Medical Council Act and then subsequently you should be registered under the Tamil Nadu Medical Registration Act. அப்ப அத்தகைய நபர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது வித் ரிகார்ட் டு ரிமூவிங் த கிட்னி ஃப்ரம் த டிசீஸ் பர்சன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போ அதை செய்வதற்கு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த 2 குவாலிஃபிகேஷன் முடிச்ச மெடிக்கல் ப்ராக்டிஷனர், சரியா? ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அண்டர் செக்ஷன் 2 class. தென் செக்ஷன் 3 அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன்ஸ். செக்ஷன் 3 ஹெட்டிங் என்ன? அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 subsections சாரி 3 class 1 அண்ட் 3 class 2 சாரி டோட்டலி 3 classes. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸில் தான் யார் அந்த நபர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இறந்த நபர் இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஹிமே மேட் அன் அக்ரிமெண்ட் ஆர் ஹிமே ரிட்டனில் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அமைப்புக்கு இறந்த பின்பு என்னுடைய இந்த கிட்னியை தானமாக வழங்க நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கலாம். ஒரு நபர் இறந்து விட்டார், அவர் இருக்கும் பொழுது அவர் எந்த வகையிலும் இதை என்ன பண்ணணும் இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல்களை குறிப்பிடவில்லை அப்படின்ட்டு சொன்னால் இந்த சட்டப்பூர்வமாக ஹூ இஸ் என்டைட்டில்டு ஃபார் த பொசஷன் ஆஃப் தட் கேடவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறந்த அந்த உடலை பயாலஜிக்கல் நேம் வந்து கேடவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டிசீஸ்ட் பர்சன் அந்த கேடவருடைய பொசஷன் யாருக்கு என்டைட்டில்டாக இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஃபாதர் டைஸ் தட் சன் ஆர் டாட்டர் மே ஹவ் தட் லாஃபுல் பொர்ஷன் ஆஃப் தட் டிசீஸ்ட் ஃபாதர். அப்போ அவர்கள் என்ன பண்ணலாம் அந்த முடிவை எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 3 சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3 authority for removal of kidneys of deceased persons class 1 if any person had either in written
or orally in the presence of two or more witnesses, at least one of them is a near relative of such person, unequivocally authorized. Endha oru complications illa endha oru conditions kum utpadamal unequivocally authorized at any time before his death the use of his kidneys after his death for therapeutic purposes, such person being herein after in this subsection referred to as the donor. So if some person when he is alive is making this arrangement, seriya appo andha navarukku per donor appdinu per. The person lawfully in possession of the dead body of the donor shall, unless he has in possession sufficient evidence to be produced before the registered medical practitioner to the effect that the donor had subsequently revoked the authorization of aforesaid grant to a registered medical practitioner, all reasonable facilities for the removal for therapeutic purposes of the kidneys from the dead body to the donor. Appo or nabar or angigaram valangi irukkar eluthupoorvamago alladhu vaaimuliyagavo vaaimuliyaga abigra pachathile it should be in presence of two witnesses and two or more witnesses, and among them at least one should be a near relative. Near relative na yaarna two class b la paathom illaya paathaga nabargalukku munbaga kuduthirukkar or agreement idu pannirkar appdinu sonnaar. அப்ப அந்த நபர் எவர் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய அந்த பாடியை வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பர்சன் லாஃபுல் இன் பொசன் ஆஃப் த டிசீஸ் பர்சன்ஸ் பாடி இல்லையா, ஸோ அவரு என்ன பண்ணணும், அந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஹூ இஸ் ஹேவிங் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேரிங் அவுட் திஸ் டிரான்ஸ்பிளன்டேஷன் அவர்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹி ஹாஸ் சம் ஜெனியூன் ரீசன் ஆர் பிலீஃப் தட் பர்சன் ஹூ கேவ் அன் அத்தாரிட்டி ஹேஸ் ரிவோக்டு தட் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும் அப்படி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம், ஷுட் பி டன் ஆஸ் பர் த வில் ஆஃப் த டிசீஸ்டு பர்சன். இப்போ சில பேர் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிவோக் பண்ணிட்டா நம்ம அதை கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், செக்ஷன் 3 அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் டிசீஸ்டு பர்சன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி யாரு, த டிசீஸ்டு பர்சன் ஹிம்செல்ஃப் ஆஸ் எஸ் கம்யூனிகேட்டட் ஹிஸ் விஷ் for donating kidney before the death by either a written thing or by a oral version. Sorry. Then class 2, where no such authorization as referred to in subsection 1 was made by any person before his death, but no objection was also expressed by such person to his kidneys being used after his death for therapeutic purposes, the person lawfully in possession of the body of the deceased person may, unless he has reason to believe that any near relative of the deceased person has objection to the deceased person's kidneys being used for therapeutic purposes, authorize the removal of the kidneys of the deceased persons for their use of therapeutic persons. அப்படினு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேலே நம்ம கிளாஸ் 1ல சொல்லிருக்க மாதிரி ஆத்தரைசேஷன் கொடுக்கல, அதே சமயம் இறந்த நபர் ஆத்தரைசேஷன் கொடுக்கல, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அப்படிங்கிற பட்சத்துல இட் இஸ் லாஃபுல் ஃபார் தட் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் possession of the body, அவர்கள் வந்து விரும்பினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் அன்டில் இட் இஸ் நாட் அப்ஜெக்டட் பை எனி நியர் ரிலேட்டிவ் ஆஃப் த டிசீஸ்ட் ஆர் நோ அப்ஜெக்ஷன் வாஸ் மேட் பை சச் பர்சன்ஸ் தட் இஸ் த நியர் ரிலேட்டிவ்ஸ், தென் ஹீ கேன் ஆத்தரைஸ் வித் ரிகார்ட் டு ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் த டிசீஸ்ட் பர்சன். இதுதான் செக்ஷன் 3 அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன்ஸ். இதில் லாஸ்ட் கிளாஸ் கிளாஸ் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அத்தாரிட்டி கிவன் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆர் ஆஸ் த கேஸ் மே பி அண்டர் சப்செக்ஷன் 2 ஷால் பி சஃபிஷியன் டு வாரண்ட் ஃபார் த ரிமூவல் ஃபார் த தெரப்யூட்டிக் பர்பசஸ் ஆஃப் த கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் த டிசீஸ்ட் பர்சன்ஸ். அப்போ நமக்கு என்ன தேவையில்லை, தனியாக ஒரு நீதிமன்ற உத்தரவோ அல்லது ஒரு அத்தாரிட்டியுடைய பர்மிஷனோ தேவையில்லை, ஓன்லி தீஸ் டூ பர்சன்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் ஃபார் கிவிங் பர்மிஷன் ஆர் கிவிங் நாட் ஃபார் removal of kidney of deceased persons. சரியா, தென் செக்ஷன் 4. ஸோ செக்ஷன் 3 இஸ் ரிகார்டு எனது அத்தாரிட்டி, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் செக்ஷன் 4 இஸ் ரிகார்டு ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் நாட் டு பி ஆத்தரைஸ்ட் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருவருக்கு அத்தாரிட்டி இருக்கலாம் செக்ஷன் 3ல, ஆனாலும் கூட செக்ஷன் 4 இருக்கு கீழே நாட் டு ஆத்தரைஸ்ட் இன் சர்டைன் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு இறந்த நபருடைய உடலை வைத்திருப்பவர் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி மே பி ஹேவிங் தட் பாடி ஃபார் கிரிமேஷன், அந்த இறுதி சடங்கினை செய்வதற்காக, எரியூட்டுவதற்காகவோ அல்லது புதைப்பதற்காகவோ வைத்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹீ இஸ் ஹேவிங் லாஃபுல் பொசஷன், பட் வெதர் ஹீ கேன் மேக் அன் ஆத்தரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. அது மாதிரியான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் செக்ஷன் 4. ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் நாட் டு பி ஆத்தரைஸ்ட் இன் சர்டன் கேசஸ். அதில் 4 Clause 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபெசிலிட்டி ஷால் பி கிராண்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 3 அண்டர் நோ அத்தாரிட்டி ஷால் பி கிவன் அண்டர் சப்செக்ஷன் 2 ஆஃப் தட் செக்ஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் அ டிசீஸ்ட் பர்சன் இஃப் த பர்சன் ரெக்வயர்ட் டு கிராண்ட் சச் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் எம்பவர் டு கிவ் சச் அத்தாரிட்டி ஹாஸ் ரீசன் டு பிலீவ் தட் an inquest may be required to be held in relation to such body in pursuance of the provisions of any law for the time being inquest. அதாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அத்தாரிட்டி சப்செக்ஷன் 3 Clause 1 ல அந்த இறந்த நபரே அவர் இறப்பதற்கு முன்பு அத்தாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்செக்ஷன் 2 Clause 3 ல என்ன பார்த்தோம், சப்செக்ஷன் 2 Clause 3 ல அந்த இறந்த நபருடைய லாஃபுல் பொசிஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாத பட்சத்தில் அத்தாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செக்ஷன் 4 Clause 1 என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் இன் தோஸ் 2 cases இட் இஸ் நாட் ப்ராப்பர் இஃப் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் பொசிஷன் ஆஃப் த பாடி ஃபீல்ஸ் தட் சம் இன்க்வெஸ்ட் ஹேஸ் டு பி டன் வித் ரிகார்ட் டு த டிசீஸ்டு பர்சன். அப்போ அவரோட அவருடைய மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்போ அந்த இன்க்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ஷன் 174 CRPC இருந்து அந்த 176 CRPC வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த கேஸில் இன்க்வெஸ்ட் செய்யப்படும். அதே மாதிரி செக்ஷன் 176 மேஜிஸ்ட்ரேட்ஸ் பவர் ரிகார்ட் டு தட் இன்க்வெஸ்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது அந்த என்னதான் ஒருத்தருக்கு ஆத்தரைசேஷன் இருந்தாலும் கூட ஆஸ் பர் சப்செக்ஷன் 1 and 2 ஆஃப் செக்ஷன் 3 இஃப் தட் பர்சன் பிலீவ்ஸ் தட் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் அத்தாரிட்டி பிலீவ்ஸ் தட் ரீசன் டு பிலீவ் தட் அண்ட் இன்க்வெஸ்ட் மே பி ரெக்வயர்ட் டு பி ஹெல்ட் இன் ரிலேஷன் such body in pursuance of the provisions of any law for the time being enforced. Then section 4, adre vandu class 2, no authority for the removal of kidneys from the body of deceased person shall be given by person to whom such body has been entrusted solely for the purpose of interment, cremation or other disposal. So, section 4 apodirukku rendu vishayam. First class 1 la வேர் இன்க்வெஸ்ட் இஸ் நெசரி அப்படின்னு அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க ஆஸ் ரீசன் டு பிலீவ் அப்படின்னா தென் நோ. தென் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பர்சன் இஸ் ஹேவிங் த டிசீஸ்டு பர்சன்ஸ் பாடி இன் சம் ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்டர்ன்மெண்ட் ஆர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரிமேஷன் ஆர் அதர் டிஸ்போசல். அப்போ அத்தகைய இதில் ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு நபர் அந்த இறந்தவரின் உடலை வைத்திருக்கிறார் சொன்னால் அவரும் என்ன பண்ண முடியாது, he can also not authorized for removal of kidneys in such cases. Then section 5, authority for removal of kidneys in case of unclaimed bodies in hospital or person. So section 3 la irundhu varadhaan romba mukkiyamaana oru idhu. Section 3 la yaar authorization kudukalaan paathom, section 4 la endha maariyana circumstances la removal ku authorization kudukka mudiyadengiradha paathom. Adukku adutha section 5 la enna paakkrom appdi paathana, sila per மருத்துவமனையிலோ அல்லது சிலரது உடல் மருத்துவமனையிலோ அல்லது சிறைச்சாலையிலோ இருக்கும், ஆனால் அதை யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த உடலினை இந்த சிறுநீகர தானத்திற்காக வழங்குவது என்றால் அதை யார் வழங்குவது, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 5. அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் இன் கேஸ் ஆஃப் அன்கிளைம்டு பாடிஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பிரிசன் அப்படின்னு சொல்றது, சரியா? அப்போ யாரும் உரிமை கோராத அந்த உடல் மருத்துவமனையிலோ அல்லது சிறைச்சாலையிலோ இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அத்தகைய சூழ்நிலையில் யார் அந்த அதிகாரத்தை வழங்குவது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதில் சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2 அண்ட் சப்செக்ஷன் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 5, அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் இன் கேஸ் ஆஃப் அன்கிளைம்டு பாடிஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் பிரசன்ட். அதில் சப்செக்ஷன் 1, இந்த கேஸ் ஆஃப் அ டெட் பாடி லயிங் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் பிரசன்ட் are not claimed by any of the near relatives of the deceased person, the authority for the removal of the kidneys from the dead body which so remains unclaimed may be given subject to the provisions of subsection 2 in the prescribed form by the person in charge for the time being of the management or of control of the hospital
or prison or by employee of such hospital or prison authorized in this behalf by the person in charge of the management or control thereof அப்படினு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருவர் அதற்கான அந்த மனுவை சமர்ப்பிக்கலாம் வித் ரிகார்ட் டு இந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ இஸ் ஹேவிங் த அத்தாரிட்டி ஆர் கண்ட்ரோல் வித் ரிகார்ட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலோ அல்லது ஜெயிலோடைய எம்ப்ளாயி, சரியா? ஸோ அப்போ அந்த நபர்கள் மட்டும் என்ன பண்ணலாம், தே ஆர் ஆல்சோ என்டைட்டட் ஃபார் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? This is applicable only in the case where the near relatives of the deceased person does not claim. So, அப்ப அது ஒரு அனாதை பிணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்ப இறந்தும் பயன்படாமல் போயிடக்கூடாதே, இறந்தாவது பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை வச்சிருக்காங்க. Then subsection 2, the authority referred to in subsection 1 shall not be given except after the expiry of such time as may be prescribed அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தால், அப்போ விபத்து நடக்கிறது, இரண்டாவது நாள் யாரும் கிளைம் பண்ணலன்னா இரண்டாவது நாள் பயனிடக்கூடாது. சில நேரங்களில் ஒரு நபர் காணாமல் போனதாக கருதப்பட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் இறந்து விட்டார் என்கிற உண்மை தெரிய வந்திருக்கலாம். அதனால அந்த ப்ரிஸ்கிரைப்டு டைம் அந்த குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த காலத்திற்கு பிறகுதான் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓவர் தட் hospital or prison can make an application in the prescribed format as per subsection 2. Then subsection 3, no authority shall be given under subsection 1 if the person empowered to give such authority has reason to believe that any near relative of the deceased person is likely to claim the dead body, even though such near relative has not come forward to claim the body of the deceased person within the time specified. ஸோ கிளாஸ் டூவில் என்ன சொல்லிட்டாங்க, யூ ஹவ் டு வெயிட் டில் த டைம் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ் த்ரீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைம் ஸ்பெசிஃபைட் மே லாப்ஸ் பட் யூ ஹாவ் த ரீசனபிள் பிலீஃப் தட் சம் நியரர் ரிலேட்டிவ்ஸ் வுட் டெஃபினெட்லி அப்ரோச் டு கெட் த கடவர் அப்படின்னு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மை இருந்தால், அப்போ யூ நீ நாட் மேக் தட் ஆத்தரைசேஷன், யூ ஹவ் டு வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன், ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் hospital includes a nursing home, medical or teaching institution for therapeutic purposes or other like institution அப்படினு சொல்றாங்க. even a nursing home, even a clinic, that medical or teaching institution, இது எல்லாமே hospital அப்படிங்கற ஒரு இடத்துல வருது. hospital அப்படினு சொன்னா அது ஒரு பெரிய கட்டிடமாக இருந்து அதுல இத்தனை பெட் இருக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. hospital அப்படினா என்ன அப்படினா, it may includes a nursing home or medical or teaching institution or for therapeutic purposes or other like institution appena sollapadirukku. Then section 6, authority for removal of kidneys from body sent to postmortem examination for medico legal or pathological purposes. Appo pathological purposes na sila udarkoor aayvugala sila aayvugala seidhal dhaan அந்த இறப்பிற்கான காரணம் தெரியுங்கிற மாதிரியான கூட இது கூட இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று பேத்தாலஜிக்கல் மெடிக்கோ லீகல் ஆர் பேத்தாலஜிக்கல் பர்பஸஸ்க்காக ஒரு பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை அனுப்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்படி இல்லாத பட்சத்தில் போஸ்ட்மார்டம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இட் மே பி ஆஃப் த பாடி விச் ஹஸ் பீன் கிளைம்டு பை எனி ஒன் ஆர் பாடி விச் ஹஸ் பீன் நாட் கிளைம்டு பை எனி நியர் ரிலேட்டிவ். எனிவே ஏதோ ஒரு உடல், அந்த உடல் என்ன இருக்கு செக்ஷன் 6 படி பகுப்பாய்வு அந்த பயோப்சி போஸ்ட்மார்டம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ அல்லது பேத்தாலஜிக்கல் பர்பஸ் ஃபார் மெடிக்கோ லீகல் ரீசன் அதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அத்தகைய சூழ்நிலைகளில் அந்த ஆத்தரைசேஷன் வழங்கக்கூடிய அவர்கள் யார் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 6. அத்தாரிட்டி ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் பாடி சென்ட் ஃபார் போஸ்ட்மார்டம் எக்ஸாமினேஷன் for medico legal or pathological purposes, where the body of a person, section 6 or continuation, where the body of a person has been sent for postmortem examination, class A, for medico legal purposes by reason of the death of such person having been caused by accident or any other unnatural cause. So postmortem edhukaga anupapattirukanga,
அவருடைய இறந்த நபரின் இறப்பிற்கான காரணத்தை தெரிவதற்காக அனுப்புவது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பேத்தலாஜிக்கல் பர்பசஸ். ஃபார் பேத்தலாஜிக்கல் பர்பசஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார், அந்த மருந்து அவருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதுனால அந்த மரணம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ அது வந்து அன்நேச்சுரல் காஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ரீசனபிள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலா, இஃப் சம் பர்சன் டைஸ் இன் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஒரு 60-65 வயது நபர் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறார், மாநகர பேருந்து. அப்போ அவர் திடீர்னு செல்லும் பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஒருவர் இறந்து விட்டாலும் கூட, இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க காவல்துறையினர், கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் செய்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் ரைஸ் அ சஸ்பிஷன், இஃப் சம் பர்சன் டைஸ் ட்யூரிங் எ ட்ராவல் வென் ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், தென் ஒன்லி ஹி ஸ்டார்டட் அ ட்ராவல், தென் ஹவு ஹி கேன் எண்ட் த ட்ராவல் ஆல் ஆஃப் அ சடன் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சரியா? ஸோ செக்ஷன் சிக்ஸில் சிக்ஸ் கிளாஸ் ஏ இஸ் வித் ரிகார்ட் டு த போஸ்ட்மார்டம் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக சென்ட் பண்ணப்பட்டிருக்கு, டு நோ த காஸ் ஆஃப் டெத் வென் த டெத் இஸ் அன்நேச்சுரல். அந்த கிளாஸ் பி இஸ் வித் ரிகார்ட் டு ஃபார் பேத்தலாஜிக்கல் பர்பசஸ் த போஸ்ட்மார்டம் ஹாஸ் பீன் சென்ட். த பர்சன் காம்பிடன்ட் அண்டர் திஸ் ஆக்ட் டு கிவ் அத்தாரிட்டி ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் சச் டெட் பாடி மே, இஃப் யூ ஹாஸ் ரீசன் டு பிலீவ் தட் த கிட்னிஸ் வில் நாட் பி ரெக்வயர்ட் ஃபார் த பர்பசஸ் ஃபார் விச் சச் பாடி ஹாஸ் பீன் சென்ட் ஃபார் PM, that is postmortem, authorize the removal for therapeutic purposes of the kidneys of such deceased person, provided that he is satisfied that the deceased person has not expressed before his death any objection to his kidneys being used for therapeutic purposes or after his death, or where he had granted an authority for the use of his kidneys for therapeutic purposes after his death, such authority had not been revoked by him before his death. அதாவது this applies only to subsection 1 of section 3. Subsection 1 of section 3 ல என்ன பார்த்தோம், இறந்த நபர் authority வழங்கியிருக்காங்க எதற்கு, அந்த கிட்னியை நான் இறப்பிற்கு பிறகு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு authority வழங்கப்பட்ட ஒரு உடல் பகுப்பாய்வு அந்த கூறுபடுத்திற்காக என்ன பண்றாங்க, அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த அதை வாங்கி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ அதிகாரிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டெத் மேபி டியூ டு ஸ்லிட் ஆஃப் த த்ரோட், அந்த சங்க அறுத்ததுனால, அல்லது ஸ்டாபிங் இன் த செஸ்ட், இதை ஒரு ரீசன்லாம் இருக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி கனெக்ஷன் வித் ரிகார்ட் டு கிட்னி. அந்த கிட்னியை வந்து நான் பகுப்பாய்வு செய்து அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த பாடி ஃபார் PM மே ஆத்தரைஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் கிட்னி ஃபார் தெராப்யூட்டிக் பர்பசஸ் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் சிக்ஸ், தட் இஸ் வித் ரிகார்ட் டு PM போஸ்ட்மார்டம், சரியா? தென் செக்ஷன் செவன், செக்ஷன் செவன் இஸ் வித் ரிகார்ட் டு ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் டு பி மேட் பை ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், செக்ஷன் த்ரீ, செக்ஷன் ஃபோர், செக்ஷன் ஃபைவ், செக்ஷன் சிக்ஸ்லலாம் பார்த்தோம். செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் இஸ் வித் ரிகார்ட் டு ஆத்தரைசேஷன். செக்ஷன் ஃபைவ்ல என்ன பார்த்தோம், வித் ரிகார்ட் டு தட் ஸ்பெஷல் கேஸ் வேர் த பாடி இஸ் அன்கிளைம்ட் அண்ட் இட் இஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் பிரிசன், அது பார்த்தோம். அடுத்து செக்ஷன் சிக்ஸ்ல என்ன பார்த்தோம், வித் ரிகார்ட் டு PM. இப்போ செக்ஷன் செவன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட் தட் ஆத்தரைசேஷன் பார்ட் இஸ் ஓவர், நவ் இட் இஸ் வித் ரிகார்ட் டு ரிமூவல். அப்போ ரிமூவல் அப்படின்னுங்கிற போது யார் அதை பண்ணுவா, ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆஸ் பர் தட் செக்ஷன் டூ கிளாஸ் சில பார்த்தோம், டெஃபினிஷன் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன் ஹூ இஸ் குவாலிஃபைட் அண்டர் செக்ஷன் டூ கிளாஸ் எச் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட், அந்த ஆக்டுக்கு கிளையும், அண்ட் சப்சிக்வெண்ட்லி இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த தமிழ்நாடு மெடிக்கல் ஆக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ அந்த நபர் எப்பொழுது அதை செய்கிறாரோ, அந்த கிட்னியை ரிமூவ் பண்ணுறாரோ, அப்பொழுது நிச்சயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முன்பு தான் அதை அவர் செய்ய வேண்டும். அதான் செக்ஷன் செவன் சொல்றாங்க, ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் டு பி மேட் பை ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நோ ரிமூவல் ஆஃப் செக்ஷன் செவன், ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் டு பி மேட் பை ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர், நோ ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி மேட் ஒன் பை எனி பர்சன் other than a registered medical practitioner who had satisfied himself before such removal
by a personal examination of the body from which kidneys are to be removed that life is extinct in such body that adha enna solranga na this with regard to that first thing that registered medical practitioner should ensure that there is no life in the body adu sadalam abingiradha avar urudhi paduthikolla vendum avar irakka pogirar appdin sonnal adha mari ana soonaligala neengal eduthirgal endru sonnal it amounts to murder under section 302 adu vandu because it may called as flesh trading or organ trading adu allow pannadhu kedaiyadhu idu enna pandrom ஒரு இறந்த ஒரு உடலில் இறந்த விதிகளுக்கு உட்பட்டு ஒரு இதை சிறுநீரகத்தை தானமாக பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த செவன் கிளாஸ் ஒன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் என்ஷூர் பை ஆல் மீன்ஸ் த வித் பர்சனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பாடி ஆஃப் த டிசீஸ் தட் லைஃப் இஸ் எக்ஸ்டிங்க் அப்படின்னு சொல்றாங்க உயிர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் தென் டூ செவன் டூ செவன்ல கிளாஸ் டூ எக்ஸப்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர் not below the rank of sub-inspector of police appo remove pannum bolude medical practitioner first class la varar avar enna pannanum uyir illai endradhu uridhi paduthikolla vendum rendavathu la police officer varar avar munbu dhaan andha class 1 la sollirukadha seiyanum remove pannanum appdi solranga and such police officer should not be anyone below the rank of sub-inspector appo or eight or head constable alla or sadharana irandam nilai kavalaragavo avar irukka mudiyadhu தென் செக்ஷன் எயிட் இன்னும் ரெண்டு செக்ஷன் தான் இருக்கு மொத்தம் பத்து செக்ஷன் தான் இந்த ஆக்ட் பதினோரு செக்ஷன் இந்த ஆக்ட் செக்ஷன் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் அண்ட் டெபாசிட் ஆஃப் கிட்னிஸ் ரிமூவ் ஃப்ரம் டெட் பாடிஸ் ஸோ செக்ஷன் த்ரீ டு சிக்ஸ் வந்து வித் ரிகார்ட் டு ஆத்தரைசேஷன் அண்ட் இன் விச் கேஸ் இட் கேனாட் பி டன் அதெல்லாம் பார்த்தோம் செக்ஷன் செவன் இஸ் வித் ரிகார்ட் டு ரிமூவல் தென் செக்ஷன் எயிட் இஸ் வித் ரிகார்ட் டு ப்ரிசர்வேஷன் ரிமூவ் பண்ணியாச்சு அப்போ அதை பாதுகாக்கணும் இல்லையா அதை எடுத்தது பயன்படுவதற்காக தான் எடுத்தது அப்போ எடுத்து பயன்படாமல் போய்விட்டால் அந்த செயலே வீண் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செக்ஷன் எயிட் செக்ஷன் எயிட் என்னன்னு பார்ப்போம் ப்ரிசர்வேஷன் அண்ட் டெபாசிட் ஆஃப் கிட்னிஸ் ரிமூவ் ஃப்ரம் டெட் பாடிஸ் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் டிசீஸ்ட் பர்சன் த ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஷால் டேக் சச் ஸ்டெப்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு பை த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த கிட்னிஸ் so removed and deposit the same in such government kidneys bank as may be specified in the rules அப்படினு சொல்லப்பட்டிருக்கு அப்போ registered medical practitioner க்கு எடுப்பதற்கு அதிகாரம் வழங்கினாலும் கூட அவர் எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்டு அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா கிட்னி பேங்க்ஸ் அதுல தான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு சரியா shall take such steps as may be prescribed by for the preservation of the kidneys so removed and deposit the same in such government kidneys bank as may be specified in the rules so section 8 enna solranga necessary steps prescribed steps follow பண்ணனும் இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த சட்டங்களையும் விதிகளையும் பின்பற்ற வேண்டும் பின்பற்றி பிறகு அதற்கென இருக்கக்கூடிய அரசு சிறுநீரக வங்கியில் அதனை பாதுகாத்து வைக்க வேண்டும் அதுவும் விதிகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் ஆஸ் மேபி ஸ்பெசிஃபைட் இன் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தென் செக்ஷன் நயன் செக்ஷன் நயன் இஸ் வித் ரிகார்ட் டு சேவிங் கிளாஸ் அப்போ ஏதோ ஒரு செயல் செஞ்சிட்டோம் அது இந்த ஆக்ட்ல இது வரைக்கும் பார்த்த எட்டு செக்ஷன்ல வயலேட் பண்ணதா இருப்பதாக கருதப்படாது இல்லை கருதப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் அந்த செக்ஷன் நயன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ப்ரொடெக்ஷன் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து இட் ஹேஸ் சப்செக்ஷன் ஒன் அண்ட் சப்செக்ஷன் டூ செக்ஷன் நயன் சேவிங் சப்செக்ஷன் ஒன் நத்திங் இன் த ஃபோர் கோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷால் பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் ரெண்டரிங் அன்லாஃபுல் எனி டீலிங் வித் த பாடி ஆர் வித் எனி பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் அ டிசீஸ்ட் பர்சன் இஃப் சச் டீலிங் குட் ஹவ் பீன் லாஃபுல் இஃப் திஸ் ஆக்ட் ஹட் நாட் பீன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஒன்று அதாவது என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்திற்காக அந்த இதை செய்கிறாங்க இந்த சட்டம் இயற்றவில்லை என்றால் அது வந்து சட்டப்பூர்வமானது அல்லது சரியானது தான் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டம் இயற்றுவிட்ட காரணத்திற்காக மட்டும் என்ன பண்ண முடியாது அதை தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது தென் சப்செக்ஷன் டூ நெய்தர் த கிராண்ட் ஆஃப் எனி ஃபெசிலிட்டி ஆர் அத்தாரிட்டி ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் அ டிசீஸ்டு பர்சன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் nor the removal of kidneys from the body of the deceased person
in persons of such authority shall be deemed to be an offence punishable under section 297 of the IPC அப்படினா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தனியா இந்த இதுல even though it is a criminal act இதுல என்ன சொல்லல, தனியாக தண்டனைகள் குறிப்பிடப்படவில்லை. ஆத்தரைஸ் பண்ணப்படாத நபர் ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு, அதே மாதிரி அதை ரிமூவ் பண்ணக்கூடாத நபர் ரிமூவ் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 9 கிளாஸ் 2. நெய்தர் த கிராண்ட் ஆஃப் எனி ஃபெசிலிட்டி ஆர் அத்தாரிட்டி ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் அ டிசீஸ்டு பர்சன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் நார் த ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் த டிசீஸ்டு பர்சன் இன் பர்சன்ஸ் ஆஃப் சச் அத்தாரிட்டி shall be deemed to an offence punishable under section 297 of the IPC அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. சோ செக்ஷன் 297 என்ன செக்ஷன் வரும், செக்ஷன் 299 ல இருந்து நமக்கு ஆஃபன்சஸ் அகைன்ஸ்ட் பாடி அப்படிங்கற இது வரும். அப்ப செக்ஷன் 297 அப்படிங்கறத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் ஆஃபன்சஸ் அஃபெக்டிங் த பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி கன்வீனியன்ஸ் டீசென்சி அண்ட் மோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் 14ல வரும். அதுல தான் இந்த பர்டிகுலர் செக்ஷனும் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செக்ஷன் 297 சாப்டர் 14ல வரும். ட்ரெஸ்பாசிங் ஆன் பரியல் பிளேசஸ் எக்ஸெட்ரா அந்த செக்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி செக்ஷன் 297 ஆஃப் ஐபிசி இஸ் கம்மிங் அண்டர் சாப்டர் 15 சாரி நாட் சாப்டர் 14 சாப்டர் 15 ஆஃப் அஃபன்சஸ் ரிலேட்டிங் டு ரிலிஜியன். அதுல செக்ஷன் 297 ஐபிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பாசிங் ஆன் பரியல் பிளேசஸ் எக்ஸெட்ரா ஹூஎவர் வித் த இன்டென்ஷன் ஆஃப் வூண்டிங் த ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி பர்சன் ஆர் இன்சல்டிங் த ரிலிஜன் ஆஃப் எனி பர்சன் ஆர் வித் த நாலேஜ் தட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி பர்சன் ஆர் லைக்லி டு பி வூண்டட் ஆர் தட் த ரிலிஜன் ஆஃப் எனி பர்சன் இஸ் லைக்லி டு பி இன்சல்டட் தேர் பை. அப்போ அந்த மதத்தை அவமதிக்கும் நோக்கத்துடனும் அல்லது ஒருவருடைய அந்த அந்த உணர்ச்சிகளை ஃபீலிங்ஸை இது பண்ணுற வகையிலையோ பாதிக்க வகையிலையோ ஒருவர் செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கமிட்ஸ் எனி ட்ரெஸ்பாஸ் இன் எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆர் எனி பிளேஸ் ஆஃப் செபிள்கர் ஆர் எனி பிளேஸ் செட் அப்பார்ட் ஃப்ரம் த பர்பசஸ் ஆஃப் ஃபியூனரல் ரைட்ஸ் ஆர் அஸ் அ டெபாசிட்ரி ஃபார் த ரிமைன்ஸ் ஆஃப் த டெட் ஆர் ஆஃபர்ஸ் எனி இன்டிக்னிட்டி டு எனி ஹியூமன் கார்ப்ஸ் ஆர் காசஸ் டிஸ்டர்பன்ஸ் டு எனி பர்சன் assembled for the performance of funeral ceremonies shall be punished with imprisonment of either description for a term which may extend to 1 year or with fine or with both அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. ஏனா இந்த entire act மே பாத்தீங்கன்னா it is only with regard to removing kidneys or taking kidneys or authorizing the kidneys for therapeutic purposes from the deceased persons அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப இறந்த நபர்களை நீங்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் அதற்கென இருக்கும் அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் சட்டத்திற்கு புறம்பாக அந்த இருக்கக்கூடிய அந்த உடலை எடுத்து இத்தகைய செயல்களை செய்வது இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாசிங் ஆஃப் பரியல் பிளேசஸ் அப்படிங்கிற செக்ஷன் 297 கீழே வரக்கூடிய அஃபன்ஸாக கருதப்படும். ஸோ இட் இஸ் அ காக்னிசபிள் அஃபன்ஸ் அவைலபிள் அண்ட் இட் இஸ் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செக்ஷன் 9 கிளாஸ் 2 சரியா. தென் செக்ஷன் 10 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் good faith. So protection of action to taken in good faith. No suit, prosecution or other legal proceeding shall lie against any person for anything which is in good faith done or intended to be done under this act அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் அல்லது கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றார், இந்த மாதிரி இந்த உடல் வாங்க பல நாட்கள் ஆகியும் ஆள் வரவில்லை, யாரும் உறவினர்கள் என்று யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு ஏதோ ஒரு அனுமதியை வழங்குகிறார். அப்போ அதற்கு எதிராக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வழக்கை தொடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் டன் ஆஸ் பர் ஃபாலோயிங் த ப்ரிஸ்கிரைப்டு ரூல் இன் குட் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் அது இட் இஸ் ப்ரொடக்ட் அண்டர் செக்ஷன் 10. தென் செக்ஷன் 11 பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு அந்த ஆத்தரைசேஷன் வாங்கும் பொழுது இன் அ ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் யூ ஷுட் பி சப்மிட்டட் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அப்போ அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் தட் ரூல்ஸ். அப்போது செக்ஷன் 11 இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டு மேக் ரூல்ஸ். மொத்தம் வந்து 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. 11 சப் செக்ஷன் 1 த கவர்மெண்ட் மே மேக் ரூல்ஸ் டு கேரி அவுட் த பர்பசஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய
ப்ரொவிஷன்ஸ் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். தென் சப்செக்ஷன் டூ, இன் பர்டிகுலர் அண்ட் வித்தவுட் ப்ரிஜுடைஸ் டு த ஜென்ரலிட்டி ஆஃப் த ஃபோர் கோயிங் பவர், சச் ரூல்ஸ் மே ப்ரொவைட் ஃபார் ஆல் ஆர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் நேம்லி. ஸோ சப்செக்ஷன் ஒன்லேயே வந்து வாஸ்ட் பவர் கொடுத்துட்டாங்க. ஃபார் பர்பசஸ் ஆஃப் கேரிங் அவுட் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன விதிகளை நீங்கள் வகுக்க வேண்டியமோ அரசாங்கம் வகுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்து இருந்தாலும் அது எதற்குட்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மே ப்ரொவைட் ஃபார் ஆல் ஆர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் நேம்லி டூ கிளாஸ் ஏ 11 சப்செக்ஷன் 2A, த ஃபார்ம் இன் விச் ரிமூவல் ஆஃப் கிட்னிஸ் ஃப்ரம் அன்கிளைம்டு பாடிஸ் மே பி ஆத்தரைஸ்ட் ஆஸ் ரெக்வயர்ட் பை செக்ஷன் 5 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 5 என்ன பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது ப்ரிசனில் அந்த மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து இது பண்ணுறது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மில் தான் அது இருக்கணும் அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொன்னால் தட் ஃபார்ம் மேபி ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2B, த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரிமூவ்டு கிட்னிஸ் ஆஸ் ரெக்வயர்ட் இன் செக்ஷன் 8. ஸோ செக்ஷன் 8 நம்ம என்ன பார்த்தோம், கிட்னியை ஒருத்தர் ரிமூவ் பண்ணால் அவர் வந்து சரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒன்று, அந்த வழிமுறைகளை பின்பற்றி விட்டு அந்த கவர்மெண்ட் கிட்னி பேங்க்ல அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே தான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அப்போ தனிநபர் நினைத்தது போல் தன் விருப்பம் போல் அதை நான் தான் அதை ரிமூவ் பண்ணேன், நான் தான் அது மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஐ வாஸ் ப்ராப்பர்லி ஆத்தரைஸ்டு பை த நியரர் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுக்காக அதை அவர் என்ன பண்ண முடியாது, அவர் அதை சந்தைப்படுத்தவோ அதை விற்கவோ அதை வைத்து வாணிபம் ட்ரேட் பண்ணவோ அனுமதி கிடையாது. சரியா? அப்போ அது சம்மந்தமான செக்ஷன் 5 சம்மந்தமான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். செக்ஷன் 8 வித் ரிகார்ட் டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரிமூவ்டு கிட்னிஸ் அது சம்மந்தமான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். தென் கிளாஸ் சி அதாவது 2C, த பப்ளிசிட்டி விச் மே பி கிவன் டு த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து உடல் தானத்தை முன்னெடுக்கிற அதே அளவிற்கு இந்த சிறுநீரக தானத்தை முன்னெடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அப்போ அதற்கு தேவையான அந்த விளம்பரங்களை த பப்ளிசிட்டி விச் மே கிவன் டு த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 கிளாஸ் D, ஆ எனி அதர் மேட்டர் விச் இஸ் டு பி மே பி ப்ரொவைடட் ஃபார் பை ரூல்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதேனும் இது சம்மந்தமாக இருந்தாலும் அதையும் பண்ணலாம். தென் 11 சப்செக்ஷன் 3, ஆல் ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷெல் பி பப்ளிஷ்ட் இன் த தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் அண்ட் அன்லெஸ் தே ஆர் எக்ஸ்பிரஸ்ட் டு கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் அ பர்டிகுலர் டே ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் த டே ஆன் விச் தே ஆர் ஸோ பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுது ஒரு ஒரு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ரூல்ஸ் மேக்கிங் பவர், அப்போ ஏதோ ஒரு ரூல்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இல்லை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அந்த ரூல்ஸ் வந்து எப்போதான் அந்த நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் பி பப்ளிஷ்ட் இன் த ஸ்டேட் கெசட் அஃபிஷியல் கெசட் ஒன்று, அதுலேயே வந்து அது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி குறிப்பிடாத பட்சத்தில் நம்ம வந்து இட் இஸ் டீம்டு தட் ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் சச் ரூல்ஸ் வுட் கமன்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. தென் லாஸ்ட் கிளாஸ் 4, எவ்ரி ரூல் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஆஃப்டர் இட் இஸ் மேட் பி பிளேஸ்ட் ஆன் த டேபிள் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் இட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த செஷன் இன் விச் இட் இஸ் சோ பிளேஸ்ட் ஆர் த நெக்ஸ்ட் செஷன் த அசம்பிளி மேக்ஸ் எனி மாடிஃபிகேஷன் இன் எனி சச் ரூல் ஆர் த அசம்பிளி டிசைட்ஸ் தட் த ரூல் ஷுட் நாட் பி மேட் த ரூல் ஷால் தேர் ஆஃப்டர் ஹாவ் எஃபெக்ட் ஒன்லி இன் சச் மாடிஃபைட் ஃபார்ம் ஆர் பி ஆஃப் நோ எஃபெக்ட் ஆஸ் த கேஸ் மே பி ஸோ ஹவ் அவர் தட் எனி சச் மாடிஃபிகேஷன் ஆர் அனல்மெண்ட் ஷால் பி without prejudice to the validity of anything previously done under that rule அப்படி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிள் 11 கிளாஸ் 4ல தட் இஸ் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் யூ கேன் நாட் மேக் ரூல்ஸ், ஒரு விதிகளை வகுத்து விட்டீர்கள், அந்த விதிகளை அஃபிஷியல் கெசட்ல பப்ளிஷ் பண்ண போறீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அது பண்ணினாலும் கூட அது அந்த சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற்று, அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்லி, இப்போ நீங்கள் அந்த விதிகளை இன்றைய தேதியில் வகுத்தீர்கள் என்றால் அடுத்து அல்லது இப்பொழுது ஒரு அசம்பிளியின் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கூட்டத்திலோ அல்லது இப்போ ஒரு அசம்பிளி கூட்டம் நடக்கல இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த அசம்பிளி கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த கூட்டத்திலோ அதை நீங்கள் வைக்க வேண்டும். அப்போ அது அங்கு அது அனுமதிக்கப்பட்டு அதன் வாக்கெடுப்பு வெற்றிகரமாக நடந்தால்தான் அது நடைமுறைக்கு வரும். அப்போ என்ன பண்ண முடியாது, அந்த ரூல்ஸை ஃபார் ஒரு இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம் யூ கே நாட் மேக் ரூல்ஸ் வித்தவுட் பிளேஸுக்கிட்டு இந்த டேபிள் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கான அந்த சட்டமன்றத்தில் அதனை முன்வைத்து அதனை அனுமதி பெற்று அதனை பாஸ் ஆகினா தான் தட் உட் கம் இன் டு எஃபெக்ட். அப்போ அந்த சட்டமன்றம் என்ன நடக்குது அப்படின்னா, இது வேண்டாம் அப்படின்னு நிராகரித்து விட்டால்
அது நடைமுறைப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க. தான் அது சொல்றது. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் பர்டிகுலர் ஆக்ட், தமிழ்நாடு கிட்னிஸ் அத்தாரிட்டி ஃபார் யூஸ் ஆஃப் தெரப்யூட்டிக் பர்பசஸ் ஆக்ட் 1987. ஸோ இப்போ டைம் இஸ் தட்ஸ் ஆல் வி ஹேவ் டைம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்னொரு ஆக்ட் சொன்னோம் இல்லையா, வித் ரிகார்ட் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னேன். தமிழ்நாடு ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997, அந்த ஆக்டை பற்றி இனி வரக்கூடிய ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.